மார்னிங் டூ ஆல் நம்ம இந்த வீடியோவில் பாப்புலேஷன் பாலிசி ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம் ராஜ்யசபா எம்பியான பிரியங்கா சத்துர்பேடி அப்புறம் வந்துட்டு அனில் அகர்வால் இந்த ரெண்டு எம்பியும் நம்மளோட ராஜ்யசபாவில் நாலு கேள்விகள் எழுப்புறாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன எழுப்புகிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது புதுசாக சட்டம் இந்தியாவில் கொண்டு வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறாங்க ரெண்டாவதாக என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா அது மாதிரி ஏதாவது சட்டம் இருந்தால் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் இப்போ வந்து எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போகிறீங்க இப்போ அது மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர போகிறீங்கன்னா எந்தெந்த வழியில் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கொஷினாக கேக்குறாங்க நாலாவது கொஷின் எந்த தேதியில இருந்து அதை அமல்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட அந்த சட்டம் சார்ந்த சாராம்சங்களை இப்போ எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த நாலு கொஷின்ஸையும் ராஜசபா முன்னாடி எழுப்புறாங்க இந்த நாலு கேள்விக்கும் எழுத்து பொறியுமா ராஜசபால பதில் அளிக்கிறாங்க யார் பதில் அளிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்தர்ஜித் சிங் அப்படின்ற ஒரு மினிஸ்டர் வந்துட்டு பதில் அளிக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு அது மாதிரி எந்த ஒரு பிளானிங்கும் கிடையாது இப்போதுக்கு மக்கள் தொகை கட்டுப்படுத்தத்துக்கு எங்கக்கிட்ட எந்த சட்டமும் ஏற்ற ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடாரு சரி நம்மளுடைய அனில் அகர்வாலும் பிரியங்கா சத்துர்வேரியும் இந்த டைமில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில்லை பற்றி கேள்வி எழுப்பத்துக்கு இன்னும் முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசில் யூபி பாப்புலேஷன் பில் வந்துட்டு டிராஃப்ட் பண்ணி அதை ரிலீஸும் பண்ணிட்டாங்க ஸோ அதில் வந்துட்டு ரெண்டு குழந்தைக்கு மேலே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து முன்வழிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பிஜேபி எம்பியை வந்துட்டு என்ன பண்ணுறாரு அவர் பேர் என்னென்னா ஆக்டர் ரவி கிருஷ்ணன் அவர் வந்துட்டு ப்ரைவேட்டாக வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் வந்துட்டு இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில்லாக வந்துட்டு கொண்டு வராரு அவரே வந்துட்டு அதை இன்ட்ரோடக்ஷனும் பண்ணுறாரு ஸோ இதை வந்துட்டு இது மாதிரி இருக்கிற சமயத்தில் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பிரியங்கா சட்டுர்பேடியும் அப்புறம் நம்மளோட அனில் அகர்வாலும் இது மாதிரி ஒரு கிஷின் கேட்டாங்க அந்த கொஷினை வந்துட்டு இல்லை இப்போதைக்கு நாங்கள் வந்து அது மாதிரி எந்த ஒரு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த சட்டமே ஏற்ற மாதிரி வந்து ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எழுத்துப்பூர்வமாக நம்மளோட ராஜ்சபாவில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன் லிஸனிங் தேங்க்யூ ஒன்ஸ் ஒகே